நிறைய கோவில்களில் இந்த மாதிரி பூட்டு போடுற பழக்கம் உண்டு. பூட்டு வந்து யாருக்கு உகந்ததுன்னா சனீஸ்வரனுக்கு உகந்தது. சனி வந்து ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் நல்லது நடக்காது அப்படின்றது சில பேருடைய நம்பிக்கை. சனி சில வீட்டில் இருந்தால் நல்லது நடக்குன்ற நம்பிக்கை. சனீஸ்வரனுக்கு உகந்ததாக கருதப்படக்கூடிய இந்த பூட்டு, அப்புறம் செம்பு தகடில் எழுதுறது. என்னுடைய பிரச்சனை என்னவோ அது பிரச்சனை. குழந்தை எல்லாத்துக்கு பொதுவாகவே உங்கள் குலதெய்வம் கோயிலில் கூட இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கூட பவர் ஏற்படும். ஏன்னா அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேருடைய பிரார்த்தனை, அவங்களுடைய விசிட்டிங் கார்டு எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்காங்க. செம்பு தகடு தனியாகவே கிடைக்கும், நீங்கள் எழுதலாம். நிறைய பேர் கோரிக்கை நிறைவேறினா மணி கட்டுற பழக்கம் உண்டு. தன்னோட கோரிக்கை நிறைவேறணுன்றதுக்காக கட்டுவாங்க, நிறைவேறினதுக்கப்புறம் கட்டுவாங்க. இந்த கோயில் மணி, கோயிலில் மணி வாங்கி கொடுத்தா அவ்வளோ நல்லது அப்படின்றாங்க. உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் குலதெய்வத்துக்கு வாங்கி கொடுங்க, பவராக வேலை செய்யும்.